இதுக்கு தகுதியானவர் இருக்கன்னு சொல்லும். ஏன்னா 1000 சந்திரனை கண்டதுனால 89 வயசு ஆயிருந்தவருக்கு, அதையும் தாண்டிட்டா பதிவிரதா தர்மத்துல அவர் இருந்த காலம் வரைக்கும் பதிய மீறி ஒரு வார்த்தை பேசினவர் இல்லை. அப்பேற்பட்ட பதிபக்தியில் இருந்தவர். அதனால அவர் ரெண்டு வகையிலையும் பகவான் சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டியினுடைய பேரனாக இருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஒரு வைபவத்தில் நாங்கள் சொன்ன அந்த மண்டல எல்லாம் ஸ்தாபனம் பண்ணியிருப்பா, எல்லா தேவதைகளையும் பிரம்மாண்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா தேவதைகள், நம் தேகத்துக்குள்ள இருக்கிறது எல்லா தேவதைகள், இத்தனை நாள் நம்மளுக்கு உள்ளே இருந்து பகவான் ஆகியபடி நம்ம உள்ளே இருந்து இத்தனை காரியங்களை பண்ண அந்த தேவதைகளுக்கு ஸ்மரணை பண்ணுற விதமாக அந்த கலச ஸ்தாபனம், இங்கே பண்ண அந்த ஹோகம் ஆகத்தி, அந்த பூஜையிலிருந்து வந்த அந்த கலச அபிஷேகம் கணக்காபிஷேகம்னு சொல்லியிருந்தோம். அதாவது மகந்தைக்கு பேரனாக 4வது தலைமுறை வரும்போது கொள்ளுப்பேரன், கொள்ளுப்பேரனை கண்டவர்கள், அந்த கொள்ளுப்பேரன் மூலமாக ஒரு கணக்காபிஷேகம். கணக்கம்னா தங்கம்னு சொல்றது உண்டு. அந்தரியாமியான எது பண்ணாலும் நாம் பண்றது கிடையாது, அவர்களுக்குன்னு பண்றது கிடையாது. பாட்டிக்கு பணமான பாட்டி இல்லை, பாட்டிக்கு உள்ளே விசேஷமாக பகவான் ஒரு ரூபத்தில் இருக்கான். ஏன்னால் அவர்களுக்குள்ளே இருந்தனால் ஆயுசை கொடுத்து நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் பகவான் உள்ளே இருந்து அதை பண்ணி வச்சுருக்கான். ஹோம யஜ்யங்களிலே, கலசங்களிலே, பதார்த்தங்களிலே, பண்ணி வச்ச புரோகிதர்களுக்குள்ளே, வந்திருந்த எல்லா பிராமணர்களுக்குள்ளே, நமக்குள்ளும் பேர குழந்தைகள், மகன்கள், மகள்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்து பகவானே இந்த காரியத்தை தேவதைகள் மூலமாக செய்து அந்த பாட்டி பெரியவர்கள் ரெண்டு பேரும் அவர் அந்தரியாமையான பகவானுக்கு சமர்ப்பணமாக அவனே செய்து வச்சு அவனே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மரணை நான் பண்ணி இந்த ஒரு காலத்தில் இங்கே வந்திருந்த எல்லோருக்கும் அவர்கள் பெரியவர்கள் உள்ளே இருந்து பகவான் விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கும் இதே போல் ஆயுள் ஆரோக்கியம், விவாகம் சகாலத்தில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் விவாகமாகி அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல் தீர்க்க தம்பதிகளாக 80 வயசு வரைக்கும் நாம் இதே போல இருந்து தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள், யஜ்யாகங்கள் பண்ணி நாமும் கொள்ளுப்பேரன்கள் வரைக்கும் அடைந்து 60 வயசு அஷ்டபத பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 சகஸ்ர சந்திர தரிசனம், கணக்காபிஷேகம் பண்ணிக்கணும்னா அவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அவர் உள்ளே இருந்து பகவான் கணக்கிரகம் பண்ணுறதுனாலே நமக்கும் அப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கட்டும். இதே போல இந்த காரியங்களை செய்த எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும் பிரார்த்தனை பண்ணி இரண்டு வார்த்தைகளை அனுமந்த அந்தர்கத பாரதி பாரதிகள் முக்கியப்பிரான அந்தர்கத லட்சுமி நரசிம்ம கஷேத்திரமூர்த்தியுடைய பாதார விதங்களிலே சமர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.